வணக்கம் டாண்டிவின் மடலைகள் நிற நிகழ்ச்சியூடாக தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து என்னோட கதைக்கு வந்து குட்டீஸ் வந்திருக்கிறோம். அந்த குட்டீஸில் முதலாவதாக என்னோட யார் கதைக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் பிரனீஸ் கதைக்க போகிறார். பிரனீஸ், அப்பாவுக்கு என்ன பேர்? பிரதீப். அம்மாவுக்கு என்ன பேர்? நர்மதா. வீட்டு நடுவிலும் சிரித்து கொண்டே இருப்பீங்களோ? ஆ, யார் சொல்லியிருக்க பிள்ளை இந்த சிரிப்பு வடிவன்? யார் சொன்னது? யார் சொன்னது பிரனீஸ் சிரிச்சா அழகாக இருப்பானு? யார் சொன்னது? ஒருத்தரும் சொல்ல இல்லையோ. இப்போ நான் சொல்கிறேங்க, சிரித்தா நல்லா அழகாக இருப்பீங்க. அப்போ சிரிங்க, என்ன கக்கக்காண்டு சிரிக்கக்கூடாது, மெல்லமாக சிரிக்கணும். எந்த ஸ்கூல் எத்தனையோ ஒன்று படிக்கிறீங்க? ரெண்டு. ரெண்டாம் ஆண்டு படிக்கிறீங்களோ, எந்த ஸ்கூல்? ஸ்ரீ வேணும் பிள்ளை. ஓகே. வீட்டை வேறு யார் எல்லாம் இருக்கிறேன் பிரணீஷ் வீட்டை? அப்பா, அம்மா, அண்ணா, தாத்தா, அம்மாமா. சரி, அண்ணா அஞ்சா. அண்ணா, அண்ணாக்கு என்ன பேர்? தம்பிக்கு என்ன பேர்? அண்ணாக்கு அஜீஸ். தம்பிக்கு ருத்திஸ். அப்போ உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கும் இல்லையா? தங்கச்சி ஓ தான் அக்காவோ? சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? என்ன செய்து காட்ட போறீங்க எனக்கு? இப்போ நிலா நிலா பாட்டு பாட போறீங்களோ? அப்போ ஒன்று என்ன செய்வான்? என்னென்ன குளப்படி செய்வார் தம்பி? புத்தாத்தி எடுத்து கிளிப்பான், கொப்பி எடுத்து கிளிப்பான், அப்படி எல்லாம் செய்வார். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அப்பா என்ன வேலை செய்கிற? ஏதோ வேலைக்கு போகிறார் அப்படி தானே? அம்மா? அம்மா சரி, அம்மா வீட்டை நிற்கிறாவோ வேலைக்கு போகிறவாவோ? வீட்டை. ஓகே, அப்போ அம்மா வீட்டை நிற்கிறா, வேலைக்கு போகிறீங்களா? அப்பா ஏதோ ஒரு வேலைக்கு போகிறார், என்னென்னு தெரியாது. பிள்ளைக்கு என்ன வேலை செய்ய பிடிக்கும்? வளர்ந்து பெரியாளாக வந்தால் அப்பளுக்கு என்னமா வருவணுமெண்ட்டு ஆசை இருக்கு. அதுதான் என்ன வேலை செய்ய பிடிக்கும்னு கேட்டுனேன். என்னவா வரணும்? டாக்டராக வரணுமெண்ட்டு ஆசை. வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு இன்னும் வாங்கி கொடுப்பீங்க? ஆ, என்ன வேண்டி கொடுப்பீங்க? சிரிச்சா காணவங்களுக்கு சிரிச்சு கொண்டே இருப்போம் நாங்கள், ஒன்றும் கொடுக்குறீங்களா? அப்படித்தானே? சரி, இப்போ நான் கதை சொல்லுங்கள் பாபா. ஒரு நாள் ஆமையும் முதலும் ஒரு காட்டுல இருந்துச்சா. அதுல ஒரு குரங்கு வந்து கேட்டுச்சா போட்டி வைப்பான்ட்டு. அப்போதைக்கு ஆமையும் முதலும் குரங்கும் போட்டி வைத்தது. அப்போதைக்கு யார் யாருக்கு போட்டி நடந்தது? குரங்குக்கும் ஆமைக்கும் முயலுக்குமோ? சரியா. அப்போதைக்கு ஒரு மரத்தில் முதல் தூங்கிச்சாம். ஆமை வெற்றி பெற்றுச்சு. அப்ப குரங்கு அங்க போச்சுதாம். குரங்கு மரத்தில் தூங்கிச்சு. குரங்கு மரத்தில் தூங்கிட்டது, முயல் மரத்துக்கு கீழே தூங்கிட்டது, ஆமை வந்து ஓடி ஜெயிச்சிட்டுது. அப்படியே? சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து எதையுமே லேசாக இட போடக்கூடாது. குரங்கும் முயலுமே என்ன செவியால், ஆமை மெது மெதுவாக தானே வெறும். நாங்கள் போய் நல்லா தூங்குவோம்னு நினச்சி தூங்கி இருக்கினேன். ஆனால் ஆமேண்ட இலக்கு என்ன? நான் எப்படியாவது ஜெயிச்சிடணுமெண்ட. அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் பிரணீஷும் வந்து நான் எப்படியாவது டாக்டர் ஆகிடணுமெண்ட. என்ன செய்யணும்? இப்போவே படிக்கணும். டீச்சர் படிப்பிக்கிறதெல்லாம் கிரகித்து அடிவாக கேட்கணும். மாமைய மாதிரி தான் ஜெயிக்கலாம். சரியே. என்ன, எங்கே இருக்கு வீடு பிரணீஷின் வீடு? ஊரல். ஊரலுவில் இருக்கு. ஊரலுவில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லுங்க. உங்களோட ஊரலுவில் நான் வந்து ஊரலுக்கு வந்தால் என்னத்தை பார்க்கலாம்? உங்களோட ஊரலுக்கு வந்தால் இப்போ யாழ்ப்பாணம் வந்தால் நாங்கள் பார்க்குக்கு போவோம், கோட்டைக்கு போவோம். அப்படி போகிறோம் நாங்கள் தானே. நீங்கள் போயிருக்கிறீங்களே பார்க்குக்கு, கோட்டைக்கெல்லாம்.
அதே மாதிரி ஊரலுக்கு வந்தா என்னத்தை பார்க்கலாம்? என்ன இருக்கு ஊரலுல? பிரணீசின் வீடு இருக்குது, நாங்க வீட்டை போய் பார்ப்போம். என்ன என்னென்ன மரம் இருக்கு ஊரலுல? நிறைய மரம் இது இருக்கு. என்ன மரம் இருக்கு? கொய்யா மரம், மாதுளம் மரம். அப்போ எனக்கு அடுத்த முறை வரைக்கும் கொய்யாப்பழமும் மாதுளம்பழமும் கொண்டு வரீங்களே? யாழ்ப்பாணம் வரைக்கும் நான் கொண்டு வந்தாரீங்களே? நீங்கள் கொண்டு வந்தாரீங்களா? அப்பாட்ட கொடுத்து விடுறீங்களா? சரி, அப்பா அப்பாட்ட கொடுத்து விடணும். என்ன என்னோட கொடுக்க சொல்லி கொடுத்து விடணும். அப்பாட்ட இப்போலாம் உங்களோட வீட்டை நிற்கிது. சரி, கொய்யாப்பழம் சாப்பிட என்ன பறவை தரும்? அணில். அணில் தான் மட்டும் விரும்பும் உங்களோட கொய்யாப்பழம் சாப்பிட? எங்களோட வீட்டு கொய்யாப்பழத்துக்கு சாப்பிட அணில் வரும், கிளி வரும், அதெல்லாம் வராது உங்களோட கொய்யாப்பழத்துக்கு. அதுக்கிட்ட நீங்கள் சாப்பிட்றது போல அப்படியே. ஆ சரி, அப்போ நிலா நிலா பாட்டை பாடி காட்டுங்க. நிலா நிலா வா வா, நீயும் நானும் மாடலாம், பந்து போல் இருக்கிறாய், பந்தடிக்க வா வா, கிண்ணம் கிண்ணம் போல் இருக்கிறாய், சோறு உண்ண வா வா, வட்டமாக இருக்கிறாய், வெட்டி போக வண்ணாதே, கிட்ட கிட்ட வா வா, வெட்டி முத்தந்தாதா. சரி, பிரணீசுக்கு யார் முத்தந்தாரது நிறைய? முத்தம் யார் தாரது? கிஸ் பண்றது யார் பிரணீசுக்கு? அண்ணாவும் தம்பியும் அம்மாவும் அப்பா. என்ன குலப்படி செய்த அம்மா தருவா? நீங்க யாரை கொடுக்குறீங்க முத்தம்? எல்லாரையும் கொடுக்குறது நீங்களும். சரி, ஓகே. என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? அப்பம். அப்பம் அம்மா சுடுவாவா கடையில் வாங்கினீங்களோ? அம்மா சுடுறவா. அம்மா சுடுறவா? அம்மா என்ன சாப்பாடு டேஸ்டாக செய்திருவா பிள்ளைக்கு? அப்பம், தோசை. தோசை சுடுற இல்லையா? சுடுறவா. சுடுறவா? அப்போ எனக்கு தோசை பாட்டு பாடி காட்டுறீங்களே. ஆ தோசை அம்மா, தோசை. தோசைக்கு என்னென்ன போடுறேன்னு சொல்லுங்க பாபா. அம்மாக்கு என்ன ஹெல்ப் செய்து கொடுக்குறேன் நீங்கள்? உள்ளி உடிக்கிறனா, வெங்காயம் உடிக்கிறனா, வேறு உள்ளியும் வெங்காயம் உடைச்சி கொடுத்தா சரி, சாப்பாடு ரெடி. அப்படியே உள்ளி என்னத்துக்கு போடுறவா, வெங்காயம் என்னத்துக்கு போடுறவா? அம்மா ஏதோ உடைச்சி தர சொல்லி சொல்லுவா, நான் உடைச்சி கொடுத்துட்டு போயிடுறது. அப்படி தானே பிரணேஷ்? அப்படியோ? அப்படி சரி நீங்கள். சரி, இப்போ நாங்கள் எடுத்து தோசைக்கு என்னென்ன போடுறோம்னு சொல்லுங்க பாப்பா. அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து செய்த தோசை அந்த பாட்டு இருக்குல்ல, தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. ஆ அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து செய்த தோசை. அப்படியே அங்கால அந்த பாட்டு வரும். நர்சரி, எந்த நர்சரி படித்த நீங்க? கலைவாணி முன்பள்ளி. கலைவாணி முன்பள்ளி டீச்சர் சொல்லித்தரையிலே உங்களுக்கு சொல்லி தந்தது மறந்தாச்சு. கேட்டால் நான் டாக்டர் அவர போறேன்னு சொல்லுவேறேன். என்ன என்ன சாப்பாடு பிடிக்கும் இல்லைக்கு? தோசை. என்ன சாப்பிட்டு வந்தீங்க வேறேக்க? பான். பான் என்ன தொட்டு சாப்பிட்டீங்க? பான். பான் மட்டும். பான் மட்டும். சரி, காய்கறியில் உங்களுக்கு எந்த காய்கறி நிறைய பிடிக்கும்? காய்கறி என்னென்னு சொல்லுங்க பாப்பா. பிரணீஸ் காய்கறி சொல்லுங்க, என்னென்ன காய்கறி இருக்குன்னு பாரு. கத்தரிக்காய், வெண்டிக்காய், பூசணிக்காய், தக்காளி. இதுல எந்த காய் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? எந்த கறி சமைச்சா நிறைய விருப்பம் பிள்ளைக்கு? கத்தரிக்காய் சமைச்சா விருப்பமோ, வெண்டிக்காய் சமைச்சா விருப்பமோ, எது விருப்பம் கூட? வெண்டிக்காய். ஓகே, அப்போ வெண்டிக்காயில் தான் நிறைய சத்து இருக்கு. என்ன கீரையில எந்த கீரை சாப்பிடுவீங்க? பொன்னாங்கண்ணி சாப்பிடுவீங்களோ, வெள்ளாரை சாப்பிடுவீங்களோ, முழுக்கங் எது சாப்பிடுவீங்க? கீரை. கீரை. கீரை தான் சாப்பிடுவீங்க, நிறைய சாப்பிடணும். அப்போ தான் டாக்டர் அவரலாம் படிக்கிறது ஞாபகம் நிற்கும். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத்த நாங்கள் நினைந்திருக்கிறோம். பிரணீஸ் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார். பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லி எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்.
மலலைகள் நிற நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதை கிருத்துக்கு ரெடியா? கிருத்திகன், கிருத்திகன் யார் பிள்ளைக்கு போட்டு வச்சு விட்ட? அம்மா. அம்மா வீட்டை பேர் யார் எல்லாம் இருக்கணும் கிருத்திகன் வீட்டை? அம்மா, அக்கா, அப்பா, நான். அக்காக்கு என்ன பேர்? நீரா. நீரா. அப்பாக்கு அம்மாக்கு என்ன பேர்? என்னோட விஜயகாந்த். என்ன செய்யணும் ரெண்டு பேரும்? அக்கா படிக்கிற, அம்மா சமைக்கிற. அப்பா வேலை போற. வேலை போற. அப்பா பிள்ளைக்கு என்ன வேலை செய்ய பிடிக்கும் கிருத்திகனுக்கு? லைட் போடுறது பிடிக்குமோ? படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? டாக்டர் ஆகணும் ஆசை. அம்மாக்கு பொட்டு வைக்க பிடிக்குமோ? நிறைய பொட்டு வைக்கிறதுக்கு. எத்தனை பொட்டு வச்சு வந்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்பா. முண்டைக்கு என்னென்ன கலர்ல எத்தனை பொட்டு வச்சிருக்கிறீங்க? கருப்பு, கருப்பும் சிவப்பு கலர்ல ஒரு பொட்டு ஒன்று இப்படி கீறி ஒன்று பொட்டு வச்சிருக்கிறீங்க. அப்படி என்ன செய்யறீங்க? சரி கிருத்திகனுக்கு எத்தனை வயசு? 5 வயசு. எங்க படிக்கிறீங்க? ஞான குழந்தை. ஞான குழந்தை. டீச்சருக்கு என்ன பேர்? ஞான குழந்தை. என்ன டீச்சருக்கு? சாமியார். மற்றது ஒரு டீச்சர் இருக்கிறா? ஒரு டீச்சர் இருக்கிறா உங்களுக்கு இல்லையே? எத்தனை டீச்சர் இருக்கிறா? சாமியார் டீச்சரும் வேறு டீச்சரும். சரி சாமியார் டீச்சர் என்ன சொல்லி தந்தவா பிள்ளைக்கு? கதை சொல்லி. என்ன கதை சொல்லி தந்தவா? என்ன கதை? சிங்கம் கதையும் புலி கதை. சரி எனக்கு சிங்கம் கதை சொல்றீங்களோ? தெரியாது எனக்கு. அப்படித்தானே? சரி ஓகே. பின்ன தேவாரம் படி காட்டுங்க பாப்பம். சாந்தி சாந்தி. எந்த கடவுள் பிள்ளைக்கு பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும் அப்படித்தானே? ஒருத்தரையும் தப்பு இல்லை. எல்லா கடவுளையும் போய் கும்பிடுறது. என்ன கும்பிடுறீங்க? சரஸ்வதி ஆஞ்சநேயர். சரஸ்வதி ஆஞ்சநேயர். பிள்ளையார், முருகன், அம்மா, அப்பா எல்லாரையும் பிடிக்கும். மலையில கண்ணீர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். கீர்த்திகன் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறார். கீர்த்திகன் என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? அப்பம், ரொட்டி, பான் எல்லாமே பிடிக்கும். இருக்கிற சாப்பாடு எல்லாம் பப்பம் சேவா, தோசை சேவா, வடை சேவா, டோனா சேவா, வீசா சேவா செய்துட்டு யார் சாப்பிட்றது? எல்லாம் யார் சாப்பிட்றது வீட்டம்மா? அவ்வளோ சாப்பாடும் செய்தா? நான் அம்மா என்ன கொண்டு தந்துட்டு, அப்பா கொண்டு தந்துட்டு, அக்கா கொண்டு தந்துட்டு, அம்மா சாப்பிடுவேன். ஓகேப்பா. அம்மா, அக்கா, நீங்கள், அப்பா எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவீங்க. அம்மா இவ்வளோ சாப்பாடு செய்வா தானே? அந்த சாப்பாட்டில் பிள்ளைக்கு எது நிறைய விருப்பம்? ரொட்டி, டோனாஸ், வடை, எல்லாமே பிடிச்சா. ஓகே, இது ஒன்று தான் எனக்கு பிடிக்குமெண்டு இல்லை, எல்லா சாப்பாடும் பிடிக்கும். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா பிள்ளைக்கு? அம்மா, அப்பா. அம்மா அப்பாக்கா பிடிக்கும். பிடிக்கும் எல்லாரையும் பிள்ளைக்கு பிடிக்கும் அப்படித்தானே? சரி இப்போ எனக்கு பாட்டு பாடி காட்டுங்கோ. நிலா நிலா ஓடிவா, நிலாவன் ஓடிவா, மேல மேஜிவா, மல்லிய பூ கொண்டு வா, வட்ட வட்ட நிலாவே, வண்ண உயிர் பூவே, வட்ட மர கொண்டு வா, பம்பரப்பு சுத்தி வா.
சரி ஓகே பம்பரம் போல சுத்தி எங்க ஓடி ஆறது உங்களோட வீட்டுக்கு வர சொல்லுவாமே நிலாவை ஆ சரி வந்தா என்ன செய்வீங்க நிலாவுக்கு ஆ நீங்களும் சேர்ந்து ஓடிடுவீங்க நிலாவோட அப்படியே சரி பேர் காத்தி சுட்டி சொல்லுங்க பாப்பம் ஆதி சோரே அமந்தவனை ஏத்தி ஏத்தி தொழுவம் ஜாமை ஏறம் செய்ய விரும்ப அதுவது சீனம் ஈயவது கரவை ஈவது விளக்க உடையது விளம்பை உக்கமது கைவிடை எண்ணெழுத்தியது பெரியச்சி ஐயம் மட்டும் ஒப்புற அழுகு ஒழுவது ஒழிய அவ்வியம் பேச்சி அக்கம் சுருக்கே ஓகே திருக்குறள் தெரியுமா தெரியுமா தெரியாத பிள்ளை திருக்குறள் தெரியாதோ மறந்து போனா எப்படியே அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லுங்க பாப்பா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகம் வைக்கே வரு கெட்ட நாளாய பயணங்கள் வளறிவான் நட்டம் தொழாதி மரமிசை ஏறினான் மாடேசே அக்னிடமிசை நீடுவார் வேண்டுத வேண்டாமல் இதாய் சேர்ந்தாக்கு ஏண்டும் டும்பையில்லை இருசே இருவனை சேராடிதன் பொசே புக புரிந்தா மாட்டு ஒரு வாயில் ஐந்து வட்டம் பொய்யிருக்கிறதில் நின்ற நூடுவாவர் சரக்குமில்லாம் சாந்தேந்தாக்கெல்லாம் விதவாளி நீத்தல் அது கோழி பொறி உணவு எங்குணத்தால் தானே வழங்காத விரை கணவர் நீதிய இருவரும் சிறாத நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் யார் சொல்லி தந்தது டீச்சர் டீச்சர் அம்மா என்ன சொல்லி தந்திருக்கிறா பிள்ளைக்கு மலலுகள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்க நின்றிருக்கிறோம் கிருத்திகன் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு வர கிருத்திகன் அக்கா எந்த ஸ்கூல் படிக்கிறான் படிக்கிறாப்போ நீங்க எங்க படிக்க போறீங்க பிறகு ஞான குழந்தையில படிக்க போறீங்க சரி ஓகே பிள்ளையும் அக்காம் அப்பா அம்மாவும் எங்க போயிருக்கிறீங்க கடைக்கு போறாங்க கடலுக்கு போறாங்க சரி எல்லா இடமும் போய் பார்த்துருக்குறீங்களா அப்பா அக்கா நீங்க அம்மா எல்லாரும் அப்படித்தானே கிருத்திகன் சரி ஓகே மலலுகள் நிற நிகழ்ச்சி விட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் கிருத்திகன் வந்து எங்களோட பாட்டெல்லாம் பாடி இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பாடி இருக்கிறார் மற்ற குட்டி கத்துக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் நாயகி நாயகி விமல நாயகி சரி ஓகே அம்மாண்டே நான் கூப்பிடுவேன் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேரை வச்சு கஷ்டம் தானே எங்களுக்கு சரி வீட்டை வேறு யாரில் அமெரிக்கணும் அம்மா அப்பா நீங்கள் அக்கா அக்காச்சிக்கு என்ன பேர் தனுஷ்கா தனுஷ்கா அக்காச்சி என்னறிய பிடிக்குமா பிடிக்காது பிள்ளைங்க என்னென்று கூப்பிட்றீங்களா அக்காவை தனுஷ்கா தனுஷ்காண்டுதான் கூப்பிட்றீங்களா அக்காவை நிறைய பிடிக்க வந்தீங்கள் தனுஷ்காண்டு பேர் சொல்லி கூப்பிடுறீங்கள் ஏய் அக்காவை நிறைய பிடிக்குமான என்னென்னு நாங்கள் கூப்பிடுவோம் என்ன மாதிரி அக்கா இருக்கிறா கரணிகா கரணிகா யார் அக்காண்டு கூப்பிட்றீங்களா யாரை பேர் சொல்லி கூப்பிட்றீங்க
ो मणिकड़े कार वांगणुमंडा आस என்ன வர விருப்பம் இல்லக்கி டீச்சர் ஆவறணுமண்டா ஆசியோ டாக்டர் ஆவறணுமண்டா ஆசியோ இன்ஜினியர் ஆவறணுமண்டா அது என்ன வர விருப்பம் இல்லக்கி ஓகே நான் டாக்டர் வந்துட்டு விளையாட்டு கார் எடுக்காம நான் オリジナル கார் எடுப்போம் ஓகே சரி அப்ப நான் விளையாட்டு கார் இப்ப வாங்கி வீணும் தானே காசு காசு வீணா வீண இல்லையோ எத்தனை நாள் விளையாடுவீங்க வாங்கினா ரெண்டு நாள் விளையாடுங்க மூன்றாம் நாள் என்ன செய்வீங்க உடைச்சு போடுவீங்கள எல்லாத்தை அப்ப என்ன வேலை செய்றே பேக்கர் பேக்கரி வெச்சிருக்கறாரு பேக்கர்ல வேலை செய்றாரு இல்ல பேக்கரி வெச்சிருக்கறாரு பேக்கர் வெச்சிருக்கேன் சச்ச உங்களுடைய பேக்கர்ல என்னென்ன சாப்பாடு செய்வீங்க பான் கேக் மனிஸ் மிக்கா மைலோ சரி ஓகே பேக்கரிக்கு போய் இருக்கீங்களா நீங்க அங்க என்ன வேலை செய்ய தெரியும் பிள்ளைக்கு பேக்கரியில இருக்கிற வேலையில पिल्लेयारो मुरुगनो शिवनो सन्नदियिले முருகன் கடவுளே முருகன் கோவிக்க போறாரு இத வந்து வந்து வேல அளக்கத்த போற முருகன் கையில என்ன இருக்கும் வேல் இருக்கும் சரியே என்ன வாகனம் முருகனுக்கு மயில் சரி ஓகே அப்ப சன்னதியில வந்து முருகப்பெருமான் தான் இருப்ப சரிதானே நல்லூர்லே முருகப்பெருமான் தான் இருப்ப துர்க்கியம்மன்ல दुर्गे अम्मन तेलिपल दुर्गे अम्मन कोई पक्का में उनका वीट के पक्के थे ओ तूरमो सही ओके नांगल ने तो नई नादी वाले नहीं रखा एन्न कड़ा वाले रखा अम्मन सही है सिवन कोई लान सिवन नहीं रखा नांगे पर एन्न पद्धत वाला मारा पड़ेगा सन्न दिखे नांगे मैंने बुक करते मुरुगा नाम बड़ा बुटी थे ना उन्हें मारी सोली थे रे मैंने बुक करते मुरुगा ने पाट पाड़ वा मैंने सही पाड़ में अपन दे वेरा नत्तार पड़ा पाड़ वा वाले मणि मारे कड़वे सुन सोना पटक मूलस्थान कड़वे सरियो मूलस्थान कड़वलो अल सा सर सन्दीन मूलस्थान मुगन दानप नलूर मुगन सर नलूर को ओके पटक इन वह प्ोग्राम मोटर बैक
मूट पाकर नलूर पेंगो सर कड़ता से कड़ते कद सुी चल आम कदी आम कदी आम कदम पापा और कुलाम आम अंद कद कद अम अंदी वोम अम तानपिया वे कुला तेम आम इंदम उदविया कदपी तड़ी पड़ता ओके मुयल आम जिटेमें का 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 पुले इंद पक्कम के ओयल मरतिल को 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 ओले कोरल कक 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 असवं कनरु मा 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 मेयम आड मे 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 टम टम टमारम टम टम कचरे इंग्लिश Make a match and join. Pick up. Pick up. Oh, क्या आंसर है जाना बोलेगे? Teacher. Teacher के ने बेर? Parents. मालूम है कल नेरे निकल चूड़ा था नांगने देर कर निलक्षण वंदे अंगलों डाला है कदे देर कर इन्हें कौन द मूंड कुटी समय अंगलों डाला है कदे चिरके मंद मूंड वेर के नांगने हिले देर इतने कौन थोड़ा दिन नांगने भी निकल चिकलों डरे नहीं देर अंगल वनका.